ஸோ வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சாருதத்தனை வந்து அந்த சோதனகன் வந்து நியாயாலயத்துக்கு அழைச்சிட்டு வரான். அந்த இதுக்கு அது வந்து வர வழியில் அவனுக்கு இருக்கிற அந்த பேட் ஓமன்ஸ் எல்லாம் சொல்லிண்டு அதுக்கப்புறம் அந்த அந்த நியாயாலயத்தை ஒரு சமுத்திரம் போல ஒரு துஷ்கரம், அங்கே வந்து துஷ்பிரவேஷ்யம் துஷ்பிரவேஷ்யா நியாயாலயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எப்படி வந்து சமுத்திரத்தில் இப்படிப்பட்ட ஜந்துக்கள் இவைகள்லாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கின்றனவோ அதே மாதிரி இந்த நியாயாலயம்ங்கிறது இருக்கிறது இருக்கு. துஷ்பிரவேஷ்யா அப்படிங்கிறது அந்த காலத்து படி சொல்கிறது, அங்கே வந்து அந்த காலத்தில் தர்மத்தை மீறுறதுங்கிறது ஒரு பெரிய அபராதம், அந்த மாதிரி மீறினவா தான் நியாயாலயத்துக்கு போவாங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இந்த காலகட்டம் மாதிரி கிடையாது, நியாயத்துக்கு போராடுவேன் அப்படிங்கிற ஒரு 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 அந்த மாதிரி ஒரு நியாயாலயத்துக்கு போறா அப்படின்னாலே அவள் வந்து ஏதோ தவறு பண்ணியிருக்காங்கிற ஒரு லோகோக்தி இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நியாயாலயா துஷ்பிரவேஷியா அப்படிங்கிற மாதிரி கவி வந்து சொல்லியிருக்கார். மேலும் இப்போ வந்து வந்துட்டான் அவன் இதுக்கு, இப்போ வந்து மேலே படிங்கோ, தாவத் பிரவிஷாமி இதி பிரவிஷதி, அதுக்கப்புறத்துலேருந்து படிங்க. தாவத் பிரவிஷாமி இதி பிரவிஷதி அதிகரணித்தஹ அயம் அசோ சாருதத்தஹ யஹ ஏஷஹ கோணோன்னதம் கோணோ கோண உன்னதம் கோணோன்னதம் முகம் அபாங்க விஷால நேத்ரம் ந ஏதத்தி வாஜனம் அகாரண துக்கணானாம் நாகேஷு கோஷு துரகேஷு ததா நரேஷு நஹி ஆக்ருதிஹி சுசதிருஷம் விஜஹாதி விருத்தம். விஜஹாதி விருத்தம், சரியா? ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, இந்த வந்து அந்த அதிகரணிக்கர் வந்து இந்த சாருதத்தனை பார்த்த உடனே சொல்கிறார். ஏற்கனவே சாருதத்தன்னா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் அவனுடைய சாரித்ரிய விஷயத்தில். ஸோ வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே வந்து நஹி ஆக்ருதிஹி சுசதிருஷம் விஜஹாதி விருத்தம், விருத்தம்ன விஜஹாதி சுசதிருஷம் ஆக்ருதிஹி, அதான் விஷயம். ஒரு ஒரு ஆக்ருதி ஒருத்தனுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு ஃபார்ம் இருந்தான்னு வச்சுக்கோங்க, இட் டசன்ட் மீன் தட் அவன் பியூட்டிஃபுல்லாக இருக்கான் ஃபேராக இருக்கான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவனை பார்த்தோடனே இப்படி ஒரு 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 சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு பர்சனாக இருக்கான்னா, அப்படிப்பட்ட அந்த ஒரு பர்சனுக்கு அவனுடைய அந்த ஆக்ருதிங்கிறது அவனுடைய கேரக்டரை காமிக்கும், அவனுடைய கேரக்டரை எப்பவுமே நழுவ விடாது. அவன் அதாவது யதா அந்த இதில் வர மாதிரி யதா ரூபம் ததா சாரித்திரியம், எப்படி வந்து உன்னுடைய ஃபார்ம் இருக்கோ ஒரு மாதிரி நல்லா ப்ரெசன்டபுளாக இருந்தது அப்படின்னா, ப்ரெசன்டபுள்ங்கிறது இட் டசன்ட் டினோட் தட் ஹீ இஸ் பியூட்டிஃபுல் ஆர் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அந்த மாதிரிலாம் இல்லை. பார்த்தவுடனே ஒரு ஒரு லட்சணம் பொருந்தி ஒரு திருஷ்டி, நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி லைஃப்பில் சந்திச்சிருப்போம், அவளை பார்த்தாலே கை எடுத்து கும்பிடணும் போல இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்மோட இருக்கிற ஒத்தரை அந்த அவனுடைய அந்த சுசதிருஷம் ஆக்ருதிகி நன்னா இருக்கிற அழகாக உள்ள அவனுடைய அந்த ஆக்ருதிகி அந்த ஆகாரக அந்த ஃபார்முங்கிறது விருத்தம்ன விஜகாதி, அவனுடைய விருத்தம்ங்கிறது இந்த இடத்துல கேரக்டருங்கிற மாதிரி அவனுடைய கேரக்டரை விஜகாத்தினா விட்டுறாது. அவன் வந்து எப்படி வந்து அவனுடைய அந்த விருத்தம் அவனுடைய ஆச்சரணத்தை ந பரித்தியஜத்தின்னு இருக்கா, அவன் அவன் எப்படி வந்து ஒரு அழகான நல்ல ஸ்வரூபத்தோடு இருக்கானோ அந்த ஸ்வரூபம் எப்படியோ அதே மாதிரி தான் அவனுடைய கேரக்டரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவனை பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, கோணோன்னதம் முகம் அபாங்க விஷால நேத்திரம் ந ஏதத்தி பாஜனம் அகாரண தூஷணானாம் நாகேஷு கோஷு துரகேஷு ததா நரேஷு நஹி ஆக்ருதிஹி சுசதிருஷம் விஜஹாதி விருத்தம். ஸோ வந்து என்னென்னா, கோணோன்னதம் கோணஹா கோணஹா அப்படின்னாலே நாசிக்கான்னு அர்த்தம், மூக்குன்னு அர்த்தம். ஸோ உன்னதா உன்னதா கோணா, இவனுக்கு நல்ல நல்ல வந்து ஒரு நீண்ட மூக்கு, அதாவது ஒரு ஷார்ப் நோஸுங்கிற மாதிரி வச்சுக்கோங்கோ. அந்த அந்த முகத்துக்கு வந்து வாய் அதெல்லாம் அப்புறம் கண்ணும் மூக்கும் தான் பிரதானமாக தெரியும். நல்ல தீக்ஷணமான ஒரு 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 பார்வை ஒரு கண்ணுன்னு வா, அதே மாதிரி மூக்கு வந்து பளிச்சும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோணோன்னத்தம்னா நல்ல நீண்ட மூக்கு,
அப்படி இருக்கிற ஒரு முகம் இவனுக்கு. அப்படி குணோன்னதம் முகமா இருக்கிறவன் எப்பவுமே அகாரண தூஷணானாம் ந பாஜனம். அவன் வந்து அப்படி இருக்கிற ஒத்தனுக்கு அவன் வந்து ஹி வில் நாட் பி த காரணம், ஒரு ஹி வில் நாட் பி தி அபோட் ஆஃப் கிரைம்ஸ், தப்புகளினுடைய விஷயமா அவன் இருக்க மாட்டான். மேலும் அபாங்க விஷால நேத்திரம், அவனுடைய அபாங்கங்கள் கட்டாட்சங்கள், கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா விரிஞ்சி காது வரைக்கும் போற விஷால நேத்திரம் அவனுக்கு. ஸோ அப்படி இருக்கிற இந்த சாருதத்தனானவன் மேலும் இவனை வர்ணிக்கும் போது கூட யார சொல்றா அப்படின்னா நாகேஷு கோஷு துரகேஷு ததா நரேஷு. இது வந்து ஒரு சாமான்யோக்தி. நாகேஷு நாகஹ அப்படின்னா யானைகள், யானைகளுக்குள் மாடுகளுக்குள் துரகங்கள் குதிரைகளுக்குள், ததா நரேஷு மனுஷருக்கும் கூட, நகி ஆக்ருதிஹி சுசதிருஷம் விரத்தம் ந விஜகாதி. ஆக்ருதியானது அந்த யானைக்கா இருக்கட்டும், அந்த யானை வந்து ஒரு சர்வ எல்லா யானையும் வந்து கோவிலுக்கு சுவாமிய ஊர்வலத்துக்கு யூஸ் பண்ணலையே, சர்வ லட்சணம் பொருந்திய அந்த யானை தானே. இப்போ அந்த இது எடுத்துட்டேன்னா குருவாயூர்ல அது என்னது அந்த யானை பேர் என்ன, கேசவன், குருவாயூர் கேசவன். குருவாயூர் கேசவன் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் இல்லையா. எவ்வளோ யானைகள் இருக்கு, அது என்ன ஒரு ஒசரம், என்ன ஒரு ஒரு இது, அதுதான் அந்த சர்வ லக்ஷணம்ங்கிறது. அதே மாதிரி மாடுகும் கோஷு பசு பசு. அப்புறம் துரகங்கள், துரகங்களும் எல்லா துரகங்களும் வசதி இல்லையே, சில துரகங்கள் தானே அவைகள், அதன் அவங்க அவைகளுக்கு விரத்தம்ங்கிறது அந்த ஆச்சரணம்ங்கிறது எப்படி அப்படின்னா அவைகளுடைய அந்த வேகம், அவைகளினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே. ஸோ அதை பேஸ் பண்ணி அவ அந்த எப்படி வந்து இங்கே வந்து சாருதத்தனுக்கு இதை சொல்கிறார். அதோடு வந்து ஹீஸ் கம்பேரிங் ஜென்ரல் மனுஷன் நரேஷு, யானைகள் பசுக்கள் குதிரைகள் மனிதர்கள், இவர்களுக்கு இப்படி இப்படி இருப்பவர்களுக்கு சரியான ஒரு சுசதிருஷாம் ஆக்ருதிங்கிறது அவளுடைய விருத்தத்தை வந்து குறிக்கிற மாதிரியே இருக்கும், விருத்தத்தை வந்து விடுற மாதிரி இருக்காது. புரியுறதா, கிளியரா இருக்கா? அகாரண தூஷணம்னாலே காரணம் இல்லாத ஒரு அஹேதுக அபராதானாம் பாஜனம் அவன் பாத்திரம் ஆக மாட்டான். நகி நைவ பவிதம் அர்ஹதி. புரியுறதா, கரெக்டா இருக்கா? ஸோ இங்க வந்து இங்க வந்து இங்க வந்து வர்ணியம் சாருதத்தன், அவர்ணியம் வந்து இந்த இவைகள் எல்லாம், எது இந்த நாகேஷு கோஷு எல்லாம், இது எல்லாத்துக்கும் வந்து தர்மைக்கியம் ஒரே தர்மம். அதாவது அந்த இவைகளுக்கும் சுசதிருஷம் ஆக்ருதிஹி ந ஆக்ருதிஹி ந விருத்தம் விஜகாதி அப்படிங்கிற ஒரு தர்மம்ங்கிறது காமன். வர்ணியமா இருக்கிற, அதாவது வர்ணியமா இருக்கிற உபமேயமா இருக்கிற சாருதத்தனும் அவர்ணியம் உபமானமா இருக்கிற மற்றவைகளுக்கும் ஒரு தர்மைக்கியம் சொல்றதுனால இங்க தீபக அலங்காரம். அதுக்கப்புறம் சாமானியன சமர்த்தனம் இல்லையா, முன்னாடி சொல்லியிருக்கிற அந்த விசேஷ நரசிய சாருதத்தஸ்ய பரார்த்தகத்தேன நரேஷு இது கிருத்வா சாமானியேன சமர்த்தனாத்து சாமானியேன விசேஷ சமர்த்தன ரூப அர்த்தாந்தரநியாசச்ச அனையோகோ அந்யோன்ய சாபேக்ஷதையா சங்கரம். இங்க சரியா, கிளியரா இருக்கா? என்னுடைய கிரீட்டிங்ஸ் டு த அதிகிருத்தேபியன ஜட்ஜஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஹம்ஹோ நியுக்தாக அபி குஷலம் பவதாம், அதாவது அந்த அந்த இவா இருக்காளே கூட இருக்க அசஸஸ்லாம் அவளுக்கும் நமஸ்காரம், அவளுக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறான். அதிகரணிக்க சம்பிரமம் ஸ்வாகதம் ஆரியஸ்ய பத்ர சோதனக ஆரியஸ்ய ஆசனம் உபநய ஆசனம் உபநய அதிகரணிக்கா வந்து சசம்பிரமம் ரொம்ப ஒரு பரபரப்போட ஸ்வாகதம் ஆரியஸ்ய உங்களுக்கு வெல்கம் ஸ்வாகதம் பத்ர சோதனக ஆரியஸ்ய ஆசனம் உபநய ஆரியனுக்கு ஆசனத்தை கொண்டு வா. படிங்க ஆசனம் உபநீய இதம் ஆசனம் அத்ர உபவிஷது ஆரியஹ இதுதான் ஆசனம் இங்க இருக்க ஆசனம் இங்க உட்காருங்கோ அப்படிங்கறான். சாருதத்தஹ உபவிஷதி சகாரஹ சக்ரோதம் ஆகதஹ அஸ்தி ரே ஸ்ரீ காதஹ காதக ஆகதஹ அஸ்தி
ஸ்ரீ காத்தக ஆகத்தக அஹோ நியாயக வியவஹார அஹோ தர்ம தர்மியோ தர்மியோ வியவஹார எது ஏதஸ்மி ஸ்ரீ காத்தகாய ஆசனம் தீயத்தே கோபமா சொல்றான். ஆகதோசி ரே ஸ்ரீ காத்தக ஸ்திரீய கொன்னவனே வந்துட்டியா, ஆகதோசி வந்துட்டியா, அஹோ நியாய விவகார ரொம்ப உங்களுடைய த வே யூஆர் டீலிங் ஹேண்ட்லிங் திஸ் கேஸ் இஸ் வெரி ஃபேர். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா சர்காஸ்டிக்கா அவன் வந்து ஒரு ஸ்திரீகாத்தகன் அவனை வந்து அவனுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு இருக்க உட்காந்துக்கோ அப்படின்னுட்டு. அஹோ தர்மியா வியவஹாரக ஏதஸ்மை ஸ்திரீகாத்தகாய ஆசனம் தீயத்தை. ரொம்ப தர்மியமா இருக்கு, ரொம்ப தர்மபரமா இருக்கு, நல்ல சத்தான வழியில நீ வந்து நியாயத்தை பரிபாலனை பண்ணிட்டு இருக்க. ஏதஸ்மை ஸ்திரீகாத்தகாய இந்த ஸ்திரீகாத்தகன் ஸ்திரீயை கொன்னவன் இருக்கான் பாரு, அவனுக்கு ஆசனம் தீயதே, அவனுக்கு துவயா ஆசனம் தீயதே, உன்னால் ஆசனம் கொடுக்கப்பட்டது. பவது நனு தீயதாம், சரி போ கொடுத்துட்டு போ எனக்கு ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆரிய சாருதத்த அஸ்தி பவத அஸ்யாஹ ஆரியாயாஹ துஹித்ரா சஹ பிரசக்திஹி பிரணயஹ ப்ரீதி ப்ரீதிஹி வா. ஸோ அதான் ஆரிய சாருதத்த அஸ்தி பவதஹ அஸ்யாஹ ஆரியாயாஹ துஹித்ராசஹ பிரசக்திஹி பிரணயஹ ப்ரீதிர்வா. கேட்குறான் ஆரிய சாருதத்தரே, உங்களுக்கு பவதஹ உங்களுக்கு அஸ்யாஹ ஆரியாயாஹ துஹித்ரா, அதாவது அங்கே வசந்த சேனாவோட அம்மா உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, ஸோ அவளை காமிச்சுட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்காளே இந்த ஆரியா இந்த ஸ்திரீயினுடைய துஹித்ரா பொண்ணோட சக பொண்ணோடு கூட பிரசக்திஹி ஒரு ஒரு சேர்க்கை ஒரு அக்வைண்டன்ஸு பிரணயக ஒரு அஃபெக்ஷனு பிரீத்திஹி ஒரு பிரேமம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறான். யாரோட எந்த லேடி அப்படிங்கிறார். அஸ்யாக இவளோடு கூட அப்படின்னு வசந்த சேனாவோட அம்மாவை கை காமிக்கிறான் கை காமிக்கிறார். எழுந்துட்டு உங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறான். முதல்ல ஜாத்த சிரம் மே ஜீவ அதுக்கப்புறம் ஸ்வகதம். அயம் சக சாருதத்த சுனிக்ஷிப்தம் கலு சுனிக்ஷிப்தம் கலு தாரிகையா யௌவனம் இயர்சி தாரிகையா என்னுடைய பொண்ணுனால சுனிக்ஷிப்தம் யௌவனம் கலு நன்ன தன்னுடைய யௌவனத்தை நல்ல இடத்துல கொடுத்துருக்கா, நல்ல இடத்துல அந்த யௌவனத்தை அவ ஸ்பெண்ட் பண்ணிருக்கா வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்லா இப்படி வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சோபனம் சோபனா ஆக்கிருத்தி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கான். அதாவது அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு பலவிதமான லக்ஷணான்விதம் லக்ஷணம் பொருந்தியவனாக இருக்கிற இந்த சாருதத்தனிடம் தன்னுடைய பொண்ணான வசந்த சேனா பிரேமையை வச்சிருக்கா, ஆசையை வச்சிருக்கா, தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற சுனிக்ஷிப்தம் கலு தாரிகையா யௌவனம் பிஆர்சி. அந்த கணிகா உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறார். அவன் வெக்கத்த ஒரு மாதிரி வெக்கத்தினால தலை குனியறான் அவரு கணிகா தன்னுடைய மித்ரம்ங்கிற போது. லஜ்ஜயா பீருதயா வா சாரித்ரம் அலீகம் நிகூஹிதம் நிகூஹிதம் ஸ்வயம் ஆரயித்வா அர்த்த காரணாதிவான் காரணாதிதானி காரணாத்து இதானி சரி லஜ்ஜயா பீருதயா வா சாரித்ரம் அலீக அலீகங்கிறது அங்க சம்போதனம் நிகூஹிதம்
நிகூஹித்தும் ஸ்வயம் மாரயித்வா அர்த்த காரணாத் இதானீம் கூஹதி ந தத்தி பட்டகா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஹே அலீக அண்ணா, ஏ புழுகன லயர் அப்படிங்கிறான். ஹே அலீக, லஜ்ஜையா பீருதையாவா சாரித்திரம் நிகூஹிதம். உனக்கு வந்து நீ வந்து சாரித்திரம் நிகூஹித்தம், உன்னுடைய சரித்திரத்தை மறைப்பதற்காக லஜ்ஜையினாலும் பயத்தினாலையும் உன்னை சாரித்திரம் மறைக்கிறதுக்காக மறைக்க ட்ரை பண்ணுற. நிகூஹித்தும் ஸ்வயம் மாரயித்வா அர்த்த காரணாத் இதானீம், அர்த்த காரணாத்து ஸ்வயம் மாரயித்வா வசந்த சேனா, நீயே அந்த வசந்த சேனாவை கொண்டுட்டு இதானீம் இப்பொழுது கூஹதி ந தத்தி பட்டகா. ஸோ இதை இதை வந்து இந்த 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 ராஜம் ராஜா சம்பந்தமானவா இதை வந்து இனிமே வந்து ந கூஹதி மறைக்க மாட்டா, தே வில் பிரிங் த திங் டு லைட்னு அர்த்தம், புரியுறதா? ஸோ அதான். ஸோ வந்து ஹே அலீக புழுகிறவனே, நீ வந்து இதுக்கோசரம் அர்த்த காரணாத்து இதானி அர்த்த காரணாத்து இதுக்கோசரம் பைசா கோசரம் ஸ்வயம் மாரயித்வா அந்த வசந்த சேனாவை நீயே கொண்டுட்டு நீ வந்து வெக்கத்தாலேயோ ஐயோ இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டோமே ஒரு ஸ்திரீஹனனம் என்னால் ஆயிடுத்தேங்கிற ஒரு வெக்கத்தினாலையும் பீருதா ஒரு பீருதையா ஒரு பயத்தினாலையும் நீ வந்து உன்னுடைய இந்த பாப்பகர்மாவை மறைக்கணும்னு பார்க்குற ட்ரை பண்ணுற, பட் வந்து அது வந்து ந தத்தி பட்டக கூஹதி, அதை வந்து இனிமே வந்து அதாவது இந்த ராஜாவினுடைய பட்டக இந்த சுவாமி இல்லைனா இந்த நியாயாதிகாரி இவர் வந்து இனிமே உன்னுடைய உன்னோட பொய்யை வந்து மறைக்க மாட்டார், உன்னோட பொய்யை இஸ் கோயிங் டு பிரிங் இட் டு லைட், புரியுறதா? அலம் லஜ்ஜையா போரும், நீ வந்து இந்த மாதிரி கொண்டுட்டாலும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேனா கூட அதை பற்றி மறந்துடும், அதை பற்றின ஒரு அவமானத்தோடு இருக்காத. விவகாரக கலு ஏஷகா, இது வந்து கேஸ் இல்லையா, இங்கே வந்து நமக்கு ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசி தானே ஆனோங்கிறோம். ஸோ விவகாரக கலு ஏஷகா இஆர்சி மேலே படிங்க. யதா கணிகா மம மித்ரம் இதி அதவா யௌவனம் அத்ர அபராஜ்யதி ந சாரித்ரம். சோ மே போ அதிகிருதாஹ, இவாள பார்த்து சொல்றான், இந்த அபிஷியல்ஸ் பார்த்து சொல்றான், மயா கதம் ஈதிருஷம் வக்தவ்யம் யதா கணிகா மம மித்ரம் இதி, நான் எப்படி வந்து சொல்லுவேன், அதாவது ஒரு கணிகா ஸ்திரீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்னுட்டு, அதவா சரி இப்படி சொல்லிட்டு போகிறேன், இங்கே வந்து என்னுடைய சாரித்திரியம் வந்து பாதிக்கிறல, என்னோடய யௌவனம்தான், யௌவனம்தான் காரணம் அந்த கணிகாஸ்திரியோடு இருந்தது, யௌவனம் அத்த அபராத்தியதி, என்னுடைய அந்த யூத்துங்கிறது தான் இட் இஸ் அட் கில்ட் அட் ஃபால்ட்டு, நான் நாட் மை சாரித்திரம் கரெக்டர் இஸ் நாட் அட் ஃபால்ட், புரியுறதா? ஏன்னா நான் வந்து என்னோடய சரித்திரத்தில் ஒரு சாரித்திரத்தில் ஒரு கலங்கமும் இல்லை, என்னோட யௌவன ஸ்திதி அந்த யூத்துனால அப்படி வந்து ஒரு ஒரு மனசு கலங்கி நான் வந்து அவளோட ஸ்நேகமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறான், புரியுறதா? யௌவனம் அத்த அபராத்தியதி ந சாரித்திரம், யௌவனம் தான் அங்க தப்பு, சாரித்திரியத்துக்கு இல்ல, படிங்க. ப்ரூஹி சத்யம் அலம் தைரியம் சலம் அத்ர ந க்ருஹ்யதே. வ்யவஹாரஹ சவிக்னோயம் த்யஜஹ த்யஜலஜ்ஜாம் ஹ்ருதி ஸ்திதாம் ப்ரூஹி சத்யம் அலம் தைரியம் சலம் அத்ர ந க்ருஹ்யதே. ஸோ வந்து இங்கே வந்து வ்யவஹாரம் அப்படிங்கிறது இங்கே கேஸு, அந்த வ்யவஹாரம்ங்கிறது எப்படி, அயம் வ்யவஹாரஹ சவிக்னஹ, பலவிதமான டிஃபிகல்ட்டிஸோடு இருக்குது, அதாவது உனக்கு நீ வந்து வாயை திறந்து சொல்லலைன்னா பலவிதமான பழி வந்து உன் மேலே வந்து விழும், அதனால்
லஜ்ஜாம் ஹிருதிஸ்திதாம் லஜ்ஜாம் தியஜ, உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெட்கத்தை விட்டுடு, உண்மையை சொல்லிடு. சத்தியம் புரூஹி, உண்மையை சொல்லிடு. நீ வந்து அலம் அலம் தைரியம், நீ வந்து சலமத்திர ந கிரஹியத்தை, இங்கே வந்து உனக்கு நீ வந்து வாயை மூடிண்டு இருந்த அப்படின்னா அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் உன் தைரியத்தை வச்சுண்டு நீ வந்து இங்கே வந்து உண்மையை வந்து சொல்லிடு அப்படிங்கிறான். சரியா? இங்கே வந்து சலம் ந கிரஹியத்தை அப்படின்னா இங்கே வந்து கபடாதிக்கம் ந கிரஹியத்தை, புரியுறதா? ஸோ சத்தியத்தை சொல்லு, தைரியம் தைரியத்தை வச்சுட்டு சொல்லு, ஆர் தைரியம் சலம் ந கிரஹியதே. இந்த கோர்ட்டில் அத்திர அஸ்மின் ஸ்தலே, இந்த நியாயாலயே சலம் ந கிரஹியதே. நீ கபட்டம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அதெல்லாம் வந்து சரி வராது. ஸோ அதனால் என்ன வாஸ்தவமாக அங்கே என்ன நடந்தது, என்ன கட்டணா ஆச்சு அப்படிங்கிறத நீ வந்து சொல்லிடு அப்படிங்கிறான். புரியுறதா? வெக்கத்தை வச்சுருக்கிறது உனக்கு வந்து துவாம் விவகாரக பிரச்சதி, நீ வந்து விவகாரத்தை பத்தி விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டப்பட்டிருக்கிறார். சரியா? உன் மேல வந்து ஒரு கேஸ் ஆனது வந்திருக்கு. ஒரு அரகண்டா சொல்றான், என்னோட தான் கூட உனக்கு இந்த சூட்டு இந்த கேஸ். ஐயோ, உன்னோட எனக்கு ஒரு விவகாரமா? அது வந்து துஸ்ஸஹஹனா அன்பேரபிள் எனக்கு, அதுவும் ERC. துவயா சக மம விவகாரஹ துஸ்ஸஹஹ. சகரஹ அரே ஸ்ரீ காட்டக தாம் தாதிருஷி ரத்ன சத பூஷணிகாம் வசந்த சேனாம் மாரயித்வா சாம்ப்ரதம் கபட காபட்டிகஹ பூத்வா அரே ஸ்திரீ காத்தக, ஸ்திரீய கொன்னவனே, தாம் தாதிருஷீம் ரத்னசதபூஷணிகாம் வசந்தசேனாம் மாரயித்வா, அந்த ரத்தனங்கள் ஒரு 100 ஆர்னமெண்ட்ஸ், அதனால அலங்காரம் செய்யப்பட்ட அந்த வசந்தசேனாவை கொண்டு விட்டு சாம்பிரதம் இப்பொழுது கபட்ட காப்பட்டிக்காக பூத்வா நிகூஹசி, கபட்டனா நடிக்காத, கபட்டகா காப்பட்டிக்காக அவனுடைய ஹீஸ் ஃபேமஸ் இன் ரிப்பீட்டிங் வேர்ட்ஸ் இல்லையா, போத் மீன்ஸ் த சேம். ஸோ கபட்ட காப்பட்டிக்காக பூத்வா நிகூஹசி, இப்போ வந்து உன்னுடைய திருட்டுத்தனமாக நீ உன்னுடைய மறைக்கணும்னு நினைக்கிற தப்ப அப்படிங்கிறான். நிகூஹசினா மறைக்கிறது. அசம்பத்தக கலு அசி, ஒளர்றானே ஏதோ இவன், நான் சென்சிக்கலா ஏதோ பேசுறானே, அதுவும் ERC. அசம்பத்தக கலு அசி. அதிகரணிக்க ஆரிய சாருதத்த அலம் அனேன பூஹி சத்தியம் அபி கணிகா தவ மித்ரம். சரி, அலம் அனேன அலம், இப்போ நீ இங்கே பண்ணுற ஆர்கியுமெண்ட்டு எல்லாம் ஓகே, அதெல்லாம் போகும். சத்தியம் புரூகி, உண்மையை சொல்லு. அபி கணிகா தவ மித்ரம், இந்த கணிகாவானவள் உன்னுடைய ஃப்ரெண்டா? ஆமா. அதிகரணிக்க ஆரிய வசந்த சேனா. ஸோ வசந்த சேனா எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான். கிரகம் கதா, வீட்டுக்கு போயிட்டா. ஸ்ரேஷ்டி காயஸ்தோ கதம் கதா 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 கச்சந்தி வா கேன அனுகதா. கதம் கதா, எப்படி போனா, கதா கதா எப்ப போனா, கச்சந்தீவா கேன அனுகதா, அவளை வந்து அவ போயிட்டா அப்படின்னா அவளோ அவளை வந்து யார் அக்கம்பனி பண்ணா, புரியுறதா? எப்படி எப்படி சொல்றது, அவ வந்து யாரும் பார்க்காத போது போயிட்டா அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்றான். கணிகா ஸ்திரியோனோ சொல்லு அப்படிங்கிறான். வீட்டுக்கு போயிட்டா, நான் வேற என்ன சொல்றது இதை விட அப்படிங்கிறான். இல்ல புஷ்பகரண்டக மதியம் புஷ்பகரண்டக ஜீர்ணோத்தியானம் அதானே இருக்கு, வேற ஏதாவது இருக்கா?
இல்ல மதியம் கிரீடகம் புஷ்பகரண்டக ஜீர்ண உத்யானம் பிரவேசிய அந்த நிமித்தம் பாகு பாக பலாத் காரண மாரிதா ஐயே சாம்பிரதம் வததி கிரகம் கதா இதி. மதியம் உங்களுக்கு இருக்கிற அந்த கிரீடம்ங்கிறது விளையாடுற புஷ்பகரண்டக ஜீர்ண உத்தியானம், அந்த உத்தியானத்துல உத்தியானத்தை பிரவிஷிய போயிட்டு அர்த்த நிமித்தம் பைசா கோசரம் தனத்துக்கோசரம் பாகு பாஷ பலாத்காரேன மாரிதா துவயா வசந்த சேனா, அவனுடைய கையினுடைய அந்த பலாத்காரத்தினால அவள் கொல்லப்பட்டாள். அயே சாம்பிரதம் வதசி கிரகம் கதா இதி, இப்ப என்ன சொல்ற வீட்டுக்கு போயிட்டாங்கிறியா என்ன சொல்ற நீ அப்படிங்கிறான். ஹேமந்த பத்மம் இவ நிஷ்பிரபாதம் உபைதி, ஹேமந்த பத்மம் கரெக்டா, ஹேமந்த பத்மம் இவ நிஷ்பிரபாதம் உபைதி. ஓகே, ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா அபியுக்ஷிதோ அசி சலிலைஹி ந பலாஹகானாம் சாஷாக்ர பக்ஷ சதிருஷம் ப்ரிஷமந்தராலே மித்யா ஏதத் ஆனனமிதம் பவதஹ ததாபி ஹேமந்த பத்மம் இவ நிஷ்பிரபதாம் உபைதி. ஸோ வந்து இது என்ன என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா அபியுக்ஷிதோ அசி சலிலைஹி ந பலாஹகானாம், பலாஹகஹ அப்படின்னாலே மேகஹான்னு அர்த்தம், வாரீணாம் வாஹகஹ மேகஹ, அவைகளினுடைய சலிலைஹி அந்த ஜலத்தினால் ந அபியுக்ஷிதோ அசி நீ வந்து நனைக்கப்படவில்லை, யு ஆர் நாட் வெட் பை தி வாட்டர் தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த கிளவுடு. சாஷாகிர பக்ஷ சதிருஷம் பிரஷமந்தராலே, யாருக்கு மாதிரி யார் மாதிரி நீ வந்து நனையலை அப்படின்னா சாஷாகிர பக்ஷ சதிருஷம்னா அந்த சாத்தக பட்சிகள் அவைகளினுடைய பக்ஷங்கள் வந்து எப்படி மேக ஜலத்தினால நனைந்து போகுமோ அந்த அது அந்த அந்த பட்சிகள் எங்கே இருக்கு அப்படின்னா அவைகள் வந்து அந்தராலே பிரஷமந்தராலே ஆகாசத்தில் இருக்கு, அந்த பட்சிகள் எப்படி வந்து அந்த அந்த சாத்தக பட்சியினுடைய அந்த ரக்கைகள்னுடைய அக்ரபாகத்துக்கு சமானமாக நீ நன்றாக நனையப்படாமல் இருக்கிறாய், மேகத்தினுடைய ஜலம் உன் மேல கொட்டல அந்த சாத்தக பக்ஷி மாதிரி அதனுடைய அக்ர பக்ஷி அதனுடைய பக்ஷத்தினுடைய அக்ரபாகத்துக்கு சமானமாக உன் மேல தண்ணியானது விழல நீ வெட்ட ஆகல. மித்யா ஏதத் ஆனனமிதம் பவதஸ்ததாபி ஹேமந்த பத்மம் இவ நிஷ்பிரபா பிரபதாம் உபைத்தி, பட் உன்னுடைய அந்த ஆனனம் இருக்கு பாரு மித்யா பொய்யினால அது ஹேமந்த பத்மம் இவ நிஷ்பிரபாதம் உபைத்தி, எப்படி வந்து ஹேமந்த ருத்துவில் அந்த பத்மங்கள் வந்து ஒரு பிரகாசமாகவே இருக்காதோ அவைகள் வந்து மலராதா ஒரு மாதிரி ஒரு மலினதாம் உபைத்தி, அவைகள் எப்படி ஒரு மாதிரி வாடி கிடக்குமோ அந்த மாதிரி உன்னுடைய இந்த முகமானது வாடி கிடக்கு, ஏன்னா நீ சொல்கிறது பொய், புரியுறதா? இதில் வந்து இந்த மேகம் ஜலம்ங்கிறது அவர் எதுக்கு சொல்கிறாருங்கிறது தெரியல. என்ன நீ வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெட்டால ப்ராபப்ளி அவனுடைய அந்த பயத்தினால அவனுடைய நெத்தியில் கொஞ்சம் ஜலங்கள் ஜலம் இருக்கலாம் வேர்த்து கொட்டிருக்கலாம் பயத்தினால, அதை பார்த்துட்டும் இவன் சொல்கிறானோ என்னமோ. ம் சரியா, அந்த மாதிரி உன்னுடைய முகமானது ஒரு மாதிரி ஒரு நிஷ்பிரபையோடு தான் இருக்குது, அப்படியே பளிச்சுன்னு இல்லை, ஏன்னா நீ பொய் சொல்கிற, பயத்தினால அவன் வந்து அவன் ஒரு ஒரு மாதிரி ஒரு வேர்த்து கொட்டிருக்கலாம், அதனுடைய அந்த வேர்வை துளிகள் அவனுடைய மூஞ்சில தெரியலாம், அதனால அவன் பொய் சொல்றாங்கிறது தெரியறது. புரியுறதா? இல்ல இல்ல, மழை பெய்யல, ஸ்டில் வந்து நீ வந்து உன் முகம் வந்து நனைஞ்ச மாதிரி இருக்கு, நனையறதுங்கிறது அங்கே அவனுக்கு வேர்த்து கொட்டிருக்கு, அந்த வேர்த்து கொட்டிருக்கிறதுங்கிறது பயத்தினால, பயம் ஏன் அவன் பொய் சொல்கிறான், அதனால் சாத்தக பக்ஷிகளுக்கு சமானமாக அப்படின்னா சாத்தக பக்ஷிகள் அவைகள் மேகத்துக்கிட்ட சஞ்சாரம் பண்ணுறது,
அதனால அந்த மேகத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு துளிகள் அவைகள் மேல விழ பிரசக்தி இருக்கு. நீயோ பூமியில இருக்க, ஸ்டில் உனக்கு ஏன் வெறுத்து கொட்டுறதுங்கிறோம். புரியுறதா இப்போ? இது கொஞ்சம் கிளியரா இருக்கா? அதான் கிளியரா இருக்கா காமாட்சி? படிங்க படிங்க. அதிகரணிக்காக தாரணம் இந்த சாருதத்தனை பத்தி ஒரு தூஷணம் சொல்றதுங்கிறது எதுக்கு சமானம் அப்படின்னா, அத்ரிராஜஸ்ய துலனம், அத்ரிராஜனான ஹிமவான் அவனுக்கு சமானமா யாராவது இருக்காளா? அவனுக்கு அவனை வந்து ஒரு அந்த அத்ரிராஜனை இது பண்றது, தோலனம் பண்றது, ஒரு அவனை வந்து என்ன சொல்றது, கேஜ் பண்றது, அவன் எந்த மாதிரி ஒரு எந்த மாதிரி ஒரு மலை அப்படின்னு அதை பத்தி ஒரு சர்ச்சை பண்றது. அந்த மாதிரி சமுத்திரஸ்ய தாரணம் அண்டு இதை வந்து சமுத்திரத்தை வந்து நீந்திண்டு போற மாதிரி, கிரகணம்ச அனிலஸ்ய இவ, ஒரு காத்து, அனிலம்ங்கிறது காத்து, காத்தை பிடிக்க முடியுமா? அந்த மாதிரி சாருதத்தஸ்ய தூஷணம். இது எதுக்குமே பிரசக்தி இல்லை. அதே மாதிரி தான் சாருதத்தன் மேல ஒரு பழி போடுறதுங்கிறது சம்பவமே இல்லை அப்படிங்க. புரியுறதா உங்களுக்கு? இது மூணுமே லோகத்துல அசம்பவம். இது அத்ரிராஜஸ்ய துலனம், சமுத்திரஸ்ய தாரணம், அனிலஸ்ய கிரகணம். இது மூணுமே அத்ரிராஜனை தோலனம் பண்ணவே முடியாது. சமுத்திரத்தை வந்து நீந்தி பாரம் போறதுங்கிறதும் கஷ்டம். கிரகணம் ச அனிலசிய, காத்தை பிடிக்கிறதுங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாது உலகத்துல. இந்த மாதிரி லோகத்துல இந்த மூணுமே அசம்பவம். அதே மாதிரி சாருதத்தனுக்கு மேல போட்டிருக்கிற இந்த கொலப்பழி அப்படிங்கிறதும் அசம்பவம் அப்படி பாவ. இங்க வந்து மாலோபமா, மாலோபமா சரியா? மேல படிங்க. பிரகாஷம் ஆரிய சாருதத்த கலு அசோ கதம் இதம் காரியம் கரிஷ்யதி. அகாரியம் கரிஷ்யதி. பிரகாஷம் அதுக்கப்புறம் பிரகாஷம் வந்து என்னன்னா, ஆரிய சாருதத்தா கலு அசௌ, இவர் ஆரிய சாருதத்தன் இல்லையோ, கதம் இதம் அகாரியம் கரிஷ்யதி, தப்பான காரியத்தை இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னுட்டு அந்த கோண கோணோன்னதம் முகம் அந்த ஸ்லோகத்தை படிக்கிறார். இதோட